ஒரு படத்துல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் டி ஆர் சுந்தரம் டயலாக் சொல்லிட்டு இருக்காரு, கடைசியில என்ன சொல்றாங்க சொல்லு, கடைசியில என்ன சொல்றாங்க சொல்லு அப்படின்னு கேட்டாரு. கடைசியில இருக்கிற லாஸ்ட் பேசேஜ சொல்றாங்க கேக்குறாங்க நினைச்சுக்கிட்டு நான் சொன்னேன் இந்த பேசேஜ், கடைசியில என்ன சொல்றாங்க சொல்லு அப்படின்னாரு. கடைசியில என்ன சொல்றாங்க சொல்ல தெரியல, உனக்கு உட்டார் பாருங்க கண்ணை செவந்து போச்சு. பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ராத்திரி 8 மணிக்கு அழுதுன்னு இருந்தேன். டி டி ராஜா அந்த அம்மா அது வந்து ஏழு தம்பி அப்படின்னு கேட்டது, நடந்ததான் நீ பாத்தியம்மா அப்படின்னு. அந்த அம்மா அப்படியே என் தலையை சாட்சியை வச்சு தன் மடியில படிக்க வச்சுட்டு தட்டி படுத்துக்கோ 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 பேசாம படுத்துக்கோ பேசாம படுத்துக்கோ. நான் படுத்துட்டே தூங்கிட்டேன். தூங்கிடுவேன், 6:30 கழிச்சு ஏந்து கண்ணு பாக்குறேன், எனக்கு தயிர் சாதம் பொட்டவம் பொங்கல் பொட்டவம் ரெண்டையும் நம்ம வாங்கி வச்சிருக்கேன். அந்த ராஜகான் அக்கா கடைசி காலம் வரையில் அதை நிலைமை சொல்லி இப்படி உன்னை அடிச்சாரே அவரு, நீ வந்து படுத்துட்டேன். அப்ப நான் சொன்னேன், ராஜா தான் அக்கா அவங்க அந்த மாதிரி அடிச்சு எனக்கு சொல்லி கொடுத்ததுனாலதான் அக்கா நான் 45 படம் எடுத்திருக்கேன் வரிசையா வந்திருக்கேன் அப்படின்னா அந்த அடிதான் என் அக்கா காரணம்.